இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்ளை பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் நான் தீபாவளினால் கொஞ்சம் நான் நாளில் வந்து நான் வந்து பார்க்க முடியல நிறையா அப்டேட்ஸை இந்த ஐபிஓ நான் முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது எனக்கு டைம் கிடைக்காதனால நான் இன்றைக்கி போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நவம்பர் தேதி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் டேட் என்னென்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி அலாட்மெண்ட் டேட் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி உங்கள் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி அதுக்கப்புறம் இதோடய பிரைஸ் பார்க்கலாம் இது ஐபிஐட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவாருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே தான் அலகேட் ஆகும் மார்க்கெட் லாட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தாறு ஷேர்ஸ் ஓகேங்க மினிமம் ஒன் லேட் நம்ம வாங்கி ஆகணும் ஒன் லேட்னா எழுபத்தாறு ஷேர்ஸ் இருக்கும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே இதோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் நான் வந்து இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணலை எவ்வளோ சீக்கிரமாக அந்த ச சுருக்க முடியுமோ அளவுக்கு நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா ஐபிஎல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாத்தையும் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னு தேவை இல்லை என்னையை பொறுத்தளவு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமா நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா எந்த ஐபிஎம் வந்தாலும் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும் எக்ஸ்பேப்ட் மோனப்புள்ளியை தவிர மற்றது எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்தே ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போதைக்கு நீங்கள் மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடியில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி பத்தொம்போது கோடியாக வந்து அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடியில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் முந்நூற்றி முப்பது கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முந்நூற்றி இருபத்தேழு கோடியாகவும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ ஸ்லைட்லி தான் இதோட ரெவென்யூ வந்து ப ஓகேங்களா செகண்ட் இதோட மெயின் திங் என்னென்னா இதோட க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது ஓகேங்களா ரைட் உக்கா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக வேல்யூ தெரியல ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஐபிஎன் என்றைக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்துட்டிங்க அதோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் ஓவியம் போகும்போது இது ஓகே உங்களுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஒரு உங்களுக்கு தோணும் ஓகேவா என்னோடய டிசிஷன் கேட்டிங்கன்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோடய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் இதுதான் லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிட்டோட வெப்சைட் ஸோ இதில் நான் பார்த்தது என்னென்னா பிஸ்னஸ் அனலிஸ்டிக்ஸ் ஓகே கன்சல்ட்டிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு ரெக்ரூட்மெண்ட்லாம் எடு எம்ப்ளாய்ஸ்லாம் அனுப்புவாங்க அதெல்லாம் தமிழ் தேவையில்லை நான் பார்த்தது வந்து சப்ளை சயின்ஸ் ஏஐ பார்த்தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் இவங்க வந்து இவங்க வந்து இருக்கிறான்றனால இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ஏஐ இல்லாத இடமே இல்லை அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து க்ரோ க்ரோவாயிடுச்சு ஓகேங்களா ஸோ நீ அவங்க வந்து இந்த ஏஇில் மெயினாக அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது தான் ஏஐனா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு தெரியும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு ஸோ அது சம்மந்தமான ஷேர்ஸ்லாம் நம்ம வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது நிறையா ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க வந்து முக்கியமான ஆள் இவங்க வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபோர் டூ ஃபைவ் லொக்கேஷனில் இருக்காங்க இப்போதைக்கு யுஎஸ் யூரோப் நெதர்லாந்து அயர்லாந்து லண்டன் அண்டு சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிகெல்லாம் அவங்க இருக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரோ இருக்காங்க அவங்க மெயினாக வந்து டேட்டா இன்ஜினியரிங் டிஜிட்டல் சொல்யூஷன் அண்டு பிஸ்னஸ் அலெக்ட்ரிக்டிக்ஸ் இதில் தான் அவங்க வந்து மெயினாக இருக்காங்க இப்போதைக்கு அவங்க இருக்காங்க அடுத்து ஏஐயில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா ஏன்னா நான் இதை பற்றி நல்ல டீட்டெயில்ஸ் கேஸ் ஸ்டடி படிச்சிட்டேன் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏ ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் ஓகே ஃபைன் ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் எப்படி வந்து ஹாப்பியஸ்ட்டு மைண்டுன்ற ஐபிஐ எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ கொடுத்துச்சோ அதே மாதிரி லேட்டன் வியூ கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு லாட் அட் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் வேறு வேறு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து அலகேட் ஆறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த அளவுக்கு கேட்டிங்கன்னா ஏன்னா இதோடய ஃபண்ட் ரைஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்சால் ரெண்டு ரெண்டு லாட் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் வரையும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போனிச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க கொஞ்சம் இற இறங்குற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா உடனே விற்றுருங்க ஓகே இது வந்து லிஸ்டிங் கெயின் இல்லைங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாருங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக அப்படி குறிச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்றைக்கு டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சோ அப்போ உடனே நீங்கள் விற்றுட்டு வெளியில் வந்துடணும் இதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இதை அப்ளை பண்ணலாமா வேணாம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஐடி கம்பெனி ஐபிஓ வருது ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களுக்கு சான்சஸ் நல்ல நிறையா நிறையா இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து அனலைஸ் பண்ணி உங்கள் டிசிஷன் எடுங்க ஸோ நம்ம பார்க்கலாம் இதோட ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி என்னென்னு லிஸ்டிங் டேட்டா அன்றைக்கி ஓகேங்களா ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் தேங்க்யூ பை பாய்